தேசிய நகர்ப்புற நலவாழ்வு திட்டத்தின் கீழ் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் 19 மெடிக்கல் ஆஃபீஸர் மற்றும் 39 ஸ்டாஃப் நர்ஸ் பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான அறிவிப்பில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் மற்றும் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளவு போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் 19 போஸ்ட், ஸ்டாஃப் நர்ஸ் 39 போஸ்ட், ஆக மொத்தம் 58 போஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடித்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில், அதாவது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் எம்பிபிஎஸ் முடித்திருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 12th முடித்துட்டு 4 வருடம் பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட், அல்லது டிப்ளமோ இன் நர்சிங் அல்லது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மற்றும் மிட்வைஃபரி 3 வருடம் முடித்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அவங்க கட்டாயம் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் பதவிகளுக்கு அப்ளை பண்ணலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஹெல்த் ஃபெசிலிட்டிஸில் எங்கேயாவது ஒருத்தில் போஸ்டிங்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கூட போடுற மாதிரி இருக்கும், சைன் ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதாவது கான்ட்ராக்ட் பீரியடை பொறுத்த வரைக்கும் 11 மாதம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர்லி டெம்பரரி பேசிஸில் தான். இந்த இதில் செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றத வச்சு கேண்டிடேட்ஸ் பெர்மனன்ட் ஜாபுக்கு கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு டைரெக்டான போஸ்டிங் கிடையாது. இது வந்து சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் சொசைட்டிக்கு தான் வருது இந்த ஜாபு. அதே மாதிரி உங்களுக்கு 1 மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு எந்த டைமில் வேணால் நீங்கள் கான்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணிடலாம். எதிர் சைடில், அதாவது அவங்க உங்களை டெர்மினேட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு வந்து பிடிக்காமல் நீங்கள் வேறு ஜாப்க்கு ஏதாவது கிடைச்சாலோ, இல்லை உங்களுக்கு வந்து பிடிக்காமல் நீங்கள் டெர்மினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெர்மினேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவில் பின்னாடி வந்து அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டிருக்காங்க, அதை எப்படி ஃபில் பண்ணணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே வந்து இந்த ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷனையும் இணைச்சிருக்கும், சரிங்களா? அதை பார்த்து நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஓகே. எல்லா நெசசரி டாக்குமெண்ட்ஸோட இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நேர்லேயோ அல்லது போஸ்ட்லேயோ நீங்கள் வந்து 10/11/2022 5 மணிக்குள்ளே வந்து இந்த அட்ரஸ், அதாவது மெம்பர் செக்ரட்டரி சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங் சென்னை 603 இந்த அட்ரஸ்க்கு நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலயமாவோ அப்ளிகேஷன் மற்றும் உங்களுடைய ரிலவன்ட் சர்டிஃபிகேட்ஸை இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அங்கே போய் சேர்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும், சரிங்களா? சரி, என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்ன் லெட்டர் டு ஒர்க் அண்டர் அபோவ் மென்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த முன்னாடி சொல்லியிருந்தோம்லையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்கும் நான் ஒத்து இது பண்ணுறேன், நான் வந்து முழு மனதோட இந்த இதில் வந்து நான் ஜாபு ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கன்சென்ட் லெட்டர் வந்து ஒன்று கொடுக்கணும், ஓகேங்களா? உங்களோட நேம் அட்ரஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து 2 அட்ரஸ் வந்து இந்த மெம்பர் செக்ரட்டரி சேம் இதே கூட எழுதிட்டு இந்த ஜாபில் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதற்கான கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நான் வந்து முழு மனதோடு ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சென்ட் லெட்டர் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கரிக்குலம் விட்டே உங்களோட ரெசியூம் இருக்கு இல்லையா, அதில் ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் உங்களோட சைன் பண்ணணும், ஓவர் ஃபோட்டோ வந்து சைன் பண்ணணும், சரிங்களா? உங்களோட ரெசியூம் லேட்டஸ்ட்டு ரெசியூம் கரிக்குலம் விட்டே வந்து இந்த அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எம்பிபிஎஸ் கேண்டிடேட்ஸ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கணும். இப்போ ப்ரொவிஷனல் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கேண்டிடேட்ஸ் கூட ப்ரொவிஷனல் ப்ளஸ் உங்களுடைய சிஆர்ஆர்ஐ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் இணைச்சி நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி வேறு ஏதாவது முன் அனுபவம் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை என்க்ளோஸ் பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் மற்றும் கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுருங்க, சரியா? ஓகே. அடுத்தது ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூக்கு பின்னால் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் உங்களுக்கு வெப்சைட் மூலயமாவோ அல்லது மெசேஜ் அல்லது மெயில் மூலயமா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும், சரிங்களா? எந்த விதமான டிஏடியே உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸோ டிஎன்எஸ் அலவன்ஸோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு.
ஓகேவா? ரைட். மேலும் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்க மாதிரி இருந்தால் இதில் கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆஃபீஸ் அவர்ஸில் கால் பண்ணிங்கன்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் மெடிக்கல் ஆஃபீஸர் மற்றும் பேராமெடிக்கல் ஸ்டாஃப், அந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ன்றதில் வந்து ஸ்டாஃப் நர்ஸை தான் குறிக்கிறாங்க. இந்த சேம் அப்ளிகேஷன் தான், ஒரே அப்ளிகேஷன் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சைன் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க, என் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஆஃபீஸர்னால் மெடிக்கல் ஆஃபீஸரை ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, அல்லது ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தால் ஸ்டாஃப் நர்ஸை சர்க்கிள் பண்ணிடுங்க, சரியா? ஓகே. நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணிடுங்க. ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு மென்ஷன் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஏஜ். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th or 12th சர்டிஃபிகேட், சரிங்களா? இதோட ஜெராக்ஸ் காப்பியை என்க்ளோஸ் பண்ணணும் அப்ளிகேஷனுக்கு. எந்த டாக்குமெண்ட் இல்லைனா என்ன டீட்டெயில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கட்டாயம் வந்து ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும், சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட் மற்றும் மார்க் ஷீட், கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருந்ததுன்னா கன்சாலிடேட், இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் இருந்ததுன்னா இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வச்சிடணும், சரிங்களா? ஆதார் நெட் நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. வித் ஆதார் ஃபோட்டோ காப்பி இருந்ததுன்னா அந்த ஆதார் ஃபோட்டோ காப்பியை இணைச்சிருங்க, சரியா? ஓகே. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் மற்றும் இமெயில் ஐடியையும் மென்ஷன் பண்ணிடணும், சரிங்களா? ஓகே. ப்ரீவியஸாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த 7 நம்பர் இதில் ஃபில் பண்ணுங்கள். எங்கே ஒர்க் பண்ணுங்கள், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருந்தாலும் ஃப்ரெஷர்னு சொல்லிட்டு போட்டுருங்க, இல்லைனா ஹைஃபன் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேண்டேட்ரி கிடையாது, சரிங்களா? ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்தது உங்களுடைய ப்ரெசன்ட் மற்றும் பெர்மனன்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணிடுங்க, சரியா? ஓகே. கீழே வந்து உங்களோட டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐ அட்டஸ்ட் த த இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டட் இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் வித் டேட்டை நீங்கள் போட்டுருங்க. இந்த சைட் லெஃப்ட் சைடில் வந்து பிளேஸும் டேட்டும் கொடுத்துருங்க, சரியா? எந்த இதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணும் பொழுது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருக்கணும். அதே மாதிரி எல்லா காப்பியிலும் ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டடு சர்டிஃபிகேட்ஸ் தான் இப்போ வந்து எல்லா எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா செல்ஃப் அட்டஸ்டட் தான் கேட்குறாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ், எந்த ப்ரூஃப் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதற்கான ஜெராக்ஸ் காப்பீஸில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூக்கு வரும் பொழுது எடுத்துகிட்டு வந்தால் போதும், சரிங்களா? ஓகே. இதற்கான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து 10/11/2022 5 மணிக்குள்ளே வந்து ரிப்பன் பில்டிங்கில் இருக்கக்கூடிய மெம்பர் செக்ரட்டரி சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனில் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேர்கிற மாதிரி நீங்கள் நேர்லேயோ அல்லது போஸ்ட்லேயோ சென்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஓகே.